வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸாம்பிள் 2.40 பார்க்கலாம். Given that log 2 to the base 10 is equal to 0.30103, log 3 to the base 10 is equal to 0.47712 approximately, find the number of digits in 2 power 8 into 3 power 12 கொடுத்திருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ கேட்கல, இதில் இதோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா டோட்டலாக எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிக்கா, இதை நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னா, நம்ம காமன் லாகிரதம் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் 10 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு பேசிக்காக நம்ம ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் நம்ம வந்து பவர்ஸ் ஆஃப் 10 எழுதலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 25 இருக்குன்னு வச்சுங்க, 25 எப்படி எழுதலாம்னா 2.5 × 10 போடலாம். போடலாம் மக்கனே, அதுவே வந்து 256 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம என்ன எழுதலாம், 2.56 × 10² எழுதலாம். 2573 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து 2.573 × 10³ எழுதலாமா. ஸோ இந்த எல்லாத்தையுமே வந்து இது வந்து சிங்கிள் டிஜிட் நம்பராக மாற்றிடுறோம். நம்ம ஒன் டிஜிட் நம்பராக மாற்றிக்கிறோம். பார்த்தீங்கன்னா டெசிமல் இருக்குது, அப்போ இது வந்து என்ன சிங்கிள் டிஜிட் நம்பர் இன்டு பவர்ஸ் ஆஃப் 10 நம்ம எழுதுறோம். இதை இப்படி இப்படி எழுதுறது மூலமாக நம்ம வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்மெட்டில் இந்த நம்பரை வந்து இந்த ஃபார்மெட்டில் எழுதுறது மூலமாக நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 10 பவர் வந்து 1ங்கிறதுனால 10 தான் வரும். அப்போ இங்கே பாருங்கள், 10 ஸ்கொயரோட வேல்யூ என்ன கண்ணு 100. ஸோ இங்கே 2 இருந்துச்சுன்னா, பவர் 2 இருந்துச்சுன்னா இங்கே வந்து 3 டிஜிட் நம்பர் வருது. 10³ என்ன வருது, 1000. ஸோ இங்கே 3 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கே எத்தனை டிஜிட்ஸ் வருது, 4 டிஜிட்ஸ், 1, 2, 3, 4. ஸோ அப்போ 10⁻⁶ இருந்துச்சுன்னா நமக்கு வந்து n+1 டிஜிட்ஸ் வந்துருமாக்கணு. ஸோ நம்ம கொடுத்துருக்கதை வந்து × 10⁻⁶ ஃபார்மெட்டில் நம்ம மாற்றிட்டு ஸ்மால் என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். புரியுங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த வேல்யூவை வந்து இந்த ஃபார்மெட்டில் நம்ம எழுத போகிறோம். × 10⁻⁶, அதாவது 2⁻⁸ × 3⁻⁰ வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் பின்னு எடுத்துக்கலாம். × 10⁻⁶ நம்ம மாற்ற போகிறோம். ஓகேவா, இந்த பியோட வேல்யூ ஷுட் பி லெஸ் தேன் 10, அதாவது 1லேருந்து 10க்குள்ளே தான் இருக்கணும். 10 கூட இருக்கக்கூடாது, 10 விட கம்மியாக தான் இருக்கும். 9 வரைக்கும் எடுத்துக்கலாம். சரியாக்கண்ணே, 10க்கு முன்னாடி வரைக்கும் 9.99 அந்த மாதிரி எடுத்துக்கலாம், பட் எக்ஸாக்ட்லி 10 வராது. ஸோ பியோட வேல்யூ அப்படி எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டு இங்கே நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, இப்போ நம்ம பார்த்துடலாம் சம் எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பரை வந்து கேப்பிட்டல் என்னன்னு எடுத்துக்குவோம். லெட் என் இஸ் ஈக்குவல் டு 2⁸ × 3⁻½. இதை நான் எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன், இதை வந்து நம்ம b × 10⁻⁴ ஃபார்மெட்டில் நம்ம எழுத போகிறோம். சரியாக்கண்ணே, ரெண்டையுமே என் தாங்க எடுத்திருக்கோம். ஹாஸ் அப்போ என்னன்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னென்னு நான் சொன்னேன், பவர்ஸ் ஆஃப் என்ல இருந்துச்சுன்னா இதில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும், ஹாஸ் n+1 டிஜிட்ஸ்ன்னு இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இதோட டோட்டல் வேல்யூவே ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் × 10⁻⁴ ஃபார்மெட்டில் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ 10⁻⁴ இந்த என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா போதும். 10⁻² இருந்துச்சுன்னா 3 டிஜிட் நம்பர் வந்துச்சு, 10⁻³ வந்துச்சுன்னா 4 டிஜிட் நம்பர் வந்துச்சு. அப்போ 10⁻⁴ இருந்துச்சுன்னா அங்கே எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும், n+1 டிஜிட்ஸ் இருக்கும். ஹாஸ் n+1 டிஜிட்ஸ் வேர் பியோட வேல்யூ எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கும், 1லேருந்து 1 <= b> <= 10. 10 விட கம்மியாக இருக்கணும், 1 இன்க்ளூட் ஆகும், 10 இன்க்ளூட் ஆகாது. ஓகே ஓகேண்ணே, இப்போ இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க, லாக் என் எடுத்து என் இஸ் ஈக்குவல் டு 2⁸ × 3⁻⁰ இருக்குதா. அப்போ லாக் என் எடுத்தீங்கன்னா லாக் ஆஃப் 2⁸ × 3⁻⁰ வரும். இதுக்கு நீங்கள் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணிங்க என்ன வரும், நம்மளுக்கு ப்ராடக்ட் ரூல் எல்லாம் தெரியும், பவர் ரூல் ப்ராடக்ட் ரூல் எல்லாமே தெரியும் இல்லையா. ஸோ நமக்கு வந்து ப்ராடக்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக் a × b, லாக் ஏபி இஸ் ஈக்குவல் டு லாக் a+log b எழுதலாம். அதே லாக் a⁻⁶ இருந்துச்சுன்னா b × log a எழுதலாம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். சரிங்களா, இப்போ அதை அப்ளை பண்ணோம்னா நமக்கு இது எப்படி எழுதலாம்னா லாக் 2⁸ + log 3⁻⁰ வரும். இப்போ பவர் அப்ளை பண்ணிங்க என்ன வரும், 8 × log 2 + 12 × log 3. இது எல்லாமே என்னது, பேஸ் 10 தான் நமக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லாமே பேஸ் 10 தான். சரியாக்கண்ணே, நம்ம பேஸ் போடாமல் விட்டோம்னா அது என்ன ஆயிருந்தா கா நேச்சுரல் லாகரிதமாக மாறிடும். ஸோ காமன் லாகரிதம்னா கம்பல்சரி நம்ம பேஸ் போட்டு காமிச்சிருக்கணும். அவங்க கொடுத்துருக்கிறது பேஸ் 10 தான் கொடுத்துருக்காங்க, காமன் லாகரிதம் கொடுத்துருக்காங்க. இப்போ லாக் 2 டு த பேஸ் 10 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 30103. அண்ட் லாக் 3 டு த பேஸ் 10 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0.47712. ஸோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், என்ன வரும், 8 × 0.47712.
0.30103 plus 12 into 0.47712. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க என்ன வரும் பாருங்க, 8 3 24 42 8, இங்கே 0 3 4 24 42. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 5 digits தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 2.40824 ப்ளஸ் இதை நீங்கள் 12 இன்ட்டு பண்ணுங்கள், 47712 0.12. ஸோ 12 இன்ட்டு பண்ணிங்கன்னா 4 2 14 15 9. நெக்ஸ்ட் 1 ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா 2 1 7 7 4, ஆட் பண்ணிங்கன்னா 4 4 5 2 1 7 1 5 7. அப்போ டோட்டல் நம்மளுக்கு 5 digits தள்ளி பாயிண்ட் வைக்கணும், 1 2 3 4 5. ஸோ 5.72 5.72 5 5 4 4 வருது. இதோடு நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா 2.40824 ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருதுங்க பாருங்க, 8 6 13 3 11 1 6 8 8.8.13368 வருதாக்கண்ணே. இது எதோட வேல்யூ, log n டு த பேஸ் 10 வேல்யூ. சரிதானே? இப்போ நம்ம அடுத்தது என்ன எடுக்க போகிறோம்னா, நமக்கு என்ன தேவை, நமக்கு ஸ்மால் என்னோட வேல்யூ வேணும். ஸோ நான் இதை எடுத்து எப்படி நான் லாக் எடுத்து லாக் என் டு த பேஸ் 10 கண்டுபிடிச்சனோ அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் கன்சிடர்னு போட்டு இந்த டேர்ம் எடுத்து நான் லாக் கண்டுபிடிச்சிட்டேன். இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. சரியா கண்ணே? அடுத்தது இதையும் இதையும் எடுங்க. நவ் கன்சிடர், எதை கன்சிடர் பண்ண போகிறோம், லாக் என் டு த பேஸ் 10 இஸ் ஈக்குவல் டு log b into 10 power n to the base 10 னு எடுத்துக்குவோம். ஓகேவா? இப்போ நீங்கள் எடுங்க பாப்பா, என்ன வரும், log b to the base 10 plus log 10 power n to the base 10 வருமா கண்ணே? ஓகேவா? ஸோ இங்கே பவர்ல அப்ளை பண்ணுங்க, n முன்னாடி வந்துருமா, log b to the base 10 plus n into log 10 to the base 10. log 10 to the base 10 ஓட வேல்யூ என்ன ஆயிரும், 1 ஆயிருமா? அப்போ நமக்கு மீதி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, log b to the base 10 ப்ளஸ் என்னென்னு இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு பியோட வேல்யூ எதுலேருந்து எதுக்குள்ள இருக்குன்னு நமக்கு பார்த்துருக்கோம், 1 10 இருக்குது. அப்போ கண்டிப்பாக லாக் பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.something தான் வரும். ஏன்னா கேரக்டரிஸ்டிக் இப்போ வந்து 2 இருந்துச்சுன்னா, 1 digit number இருந்துச்சுன்னா கேரக்டரிஸ்டிக் 0.னு வரும், 2 digit number இருந்துச்சுன்னா 1.னு வரும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு சிங்கிள் டிஜிட் நம்பர்னால 0.something தான் வரும். சரிதானே? அப்போ இங்கே நம்ம லாக் என் டு த பேஸ் 10 நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 8.13368. இதையும் இதையும் ஈக்குவேட் பண்ணுங்க, இதுவும் லாக் என் டு த பேஸ் 10 வேல்யூ தான், இதுவும் லாக் என் டு த பேஸ் 10 வேல்யூ தான். ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா நமக்கு என்னோட வேல்யூ கிடச்சிருமா கண்ணே? ஸோ அதை கம்பேர் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரம் 1 அண்ட் 2, ஃப்ரம் 1 அண்ட் 2 log n to the base 10 equal to 8.13368 is equal to inga log b to the base 10 plus n varum. Seri thana? Appa log b to the base 10 plus n oda value da 8.13368 na inda 0.13368 ingiradhu kandipa log b to the base 10 oda value vandrum, ena adu point something da varum solirken. Kandipa n oda value enna da irukum, 8 da irukum. Here கம்பேர் பண்ணோம்னா n இஸ் ஈக்குவல் டு 8. சரியா கண்ணா? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக லாக் பியோட வேல்யூ 0.something தான் வரும். அப்போ என்னோட வேல்யூ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், 8 தான் இருக்கும். அப்போ என் இஸ் ஈக்குவல் டு 8. நம்ம ஆரம்பத்தில் என்னென்ன அஷ்யூம் பண்ணோம், ஹேஸ் என் ப்ளஸ் 1 digits பி இன்ட்டு 10 power n இருந்துச்சுன்னா, ஸோ 10 power n இருக்குன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்னவாக இருக்கும்னு நான் சொன்னேன், என் ப்ளஸ் 1 digits வரும்னு சொன்னோன்னா, அப்போ நமக்கு என்னோட வேல்யூ என்ன கண்டு வந்துருக்குது, 8 வந்துருக்குதா? அப்போ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன வரும், n plus 1 வந்து 9 digits வரும். Therefore 2 power 8 into 3 power 12 has 9 digits. 8 plus 1, that is 9 digits. Okay, ma? So this is our required answer.